எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரமாயிரம் ஆண்டவன் அடிமல அருளை அருள் தமிழ் மன்மத ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஈச்சரி ஆண்டு 1437 பிப்ரவரி மாதம் 22 நாள் முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 13 கிழமை திங்கள் திதி பௌர்ணமி பின்னிரவு 12:27 வரை அதன் பின் பிரதமம். நட்சத்திரம் மகம் நாள் முழுவதும் யோகம் சரியம் ததிசங்க துஷாராவம் ஹீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போ முகுட பூஷணம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹே தண்ணோ சோம பிரச்சோதயாது. ராகு காலம் காலை 7:30 to 9 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12 வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 to 3 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் காலை 6 to 7 வரை. பகல் 12 to 2 வரை. மாலை 6 to 9 வரை. இரவு 10 to 11 வரை. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய அருள்மிகு ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலயம்.
அருள்மிகு ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலயம் குழந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் திருத்தலத்தில் ஸ்ரீமடத்து வீதியில் அற்புதமாக எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ பகவத் விநாயகரின் தரிசனத்திற்கு பின்னர் குழந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் எனும் திருத்தலத்தின் மகிமையை பறைசாற்றுகின்ற தெய்வத் திருத்தலங்களின் தரிசனம் தொடரும். ஸ்ரீ பகவத் விநாயகர். ஸ்ரீ பகவர் என்பவர் ஓர் மகரிஷி. தருமமிகு தமிழகத்தில் வேதாரண்யம் எனும் திருத்தலத்தில் ஸ்ரீ பகவர் மகரிஷி தன் சீடருடன் வசித்து வருகின்றார். ஸ்ரீ பகவர் மகரிஷியின் வயதான தாயார் தன் மகனிடம் தாம் இறையடி சேர்ந்த பின்னர் தமது அஸ்தியை அது எந்த இடத்தில் மலர்களாக மாறுகின்றதோ அந்த இடத்தில் கரைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். ஸ்ரீ பகவர் மகரிஷி தன் சீடருடன் தம் தாயாரின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை புறப்படுகின்றார். ஸ்ரீ பகவர் மகரிஷி திருக்குழந்தை எனப் போற்றப்படுகின்ற கும்பகோண திருத்தலத்தை வந்தடைந்து காவிரி நதியில் நீராடுகின்றார். அந்த பொழுதில் மகரிஷியின் சீடர் பெட்டியை திறந்து பார்க்கின்றார். அதில் மலர்ந்த மலர்கள் இருக்கக் கண்டு தமது குரு கோபிப்பாரோ என்று பயந்து மூடிவிடுகின்றார். இந்த தெய்வீக செயல் குருவான ஸ்ரீ பகவத் மகரிஷிக்கு தெரியாமல் போகின்றது. வாரணாசி எனப் போற்றப்படுகின்ற காசி திருத்தலத்தில் அஸ்தி மாறக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் காசி திருத்தலத்திற்கு வருகின்றார் ஸ்ரீ பகவர் மகரிஷி. காசி திருத்தலத்திலும் அஸ்தி மாறாதது கண்டு வருத்தப்படுகின்றார். அந்த சமயத்தில் ஸ்ரீ பகவர் மகரிஷியிடம் மகரிஷியின் சீடர் திருக்குழந்தையில் நடந்த சம்பவத்தை தெரிவிக்கின்றார். ஸ்ரீ பகவர் மகரிஷி காசியிலிருந்து புறப்பட்டு திருக்குடந்தையை அடைந்து காவிரி ஆற்றில் ஸ்நானம் செய்துவிட்டு அஸ்தி மலர்களாக மாறியிருப்பது கண்டு மகிழ்ச்சியுற்று அஸ்தியை கரைத்து தம் தாயின் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார். திருக்குடந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் திருத்தலம் காசிக்கும் வீசம் அதிகம் என்று காட்டியருளிய மரத்தடியில் இருந்த விநாயகரை இங்கேயே தங்கி தம் சீடருடன் வழிபடுகின்றார். அன்று முதல் இந்த கணபதிக்கு ஸ்ரீ பகவத் விநாயகர் என்ற திருநாமம் அமைந்தருளியது. தஞ்சை மன்னர் சகாஜி காலத்தில் அவருடைய தலைமை அமைச்சர் ஸ்ரீ அண்ணாஜிராவ் பண்டிதர் நிர்வாகத்தின் போது தொண்டமான் என்பவரால் திருப்பணி செய்விக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலயத்திற்கு 1994 டபீர் பிளாக் இளைஞர் பஜனை சமாஜ நற்பணி மன்றத்தாரால்
புதிதாக கட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அமைந்தருளியது. அற்புதமாக இறைவனின் திருவிளையாடல் அடியார்களுக்கும் அமைந்தருளும் என்பதற்கு ஓர் அற்புத புருஷராக ஸ்ரீ பகவர் மகரிஷியின் ஓர் திருவுருவம் கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அமைந்தருளியிருக்கின்றது. ஸ்ரீ பகவர் மகரிஷி நீராடிய இடம் ஸ்ரீ பகவர் மகரிஷி படித்துறையாக போற்றப்படுகின்றது. அருள்மிகு ஸ்ரீ பகவத் விநாயகரின் பதம் பணிந்து மகாமக பெருவிழா தீர்த்தவாரியின் திருக்கோயில்கள் தரிசனம் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அரை மறை அயனுமாலும் அமரர். கும்பகோணத்திற்கு அருகாமையிலே பட்டீஸ்வரம் என்றும் தேனுபுரம் என்றும் போற்றப்பெறும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை தேனுபுரீஸ்வரர் திருத்தலம் எல்லா சிறப்புகளையும் பெற்று விளங்குகிறது. இந்த திருத்தலத்தில் விசேஷமாக பட்டீஸ்வரம் துர்காம்பிகை என்று போற்றப்பெறும் மகாமகிமை பொருந்திய துர்கையம்மன் எல்லா மக்களுக்கும் எல்லா நலன்களையும் வாரி வழங்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். சோதியால் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. இணையடி தேடி காணாய் ஏழுல கலந்த மாயன் கணையதாவையின் மூன்றெய்த கடவுளே நம சிவாய. ஈட்டிய பொருள் போலுன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. உமையொரு பாகம் வைத்த கும்பர்கள் தம்பிரானே அமைதரு மணியே முத்தே அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய. ஜகத்துக்கெல்லாம் தந்தையா நம சிவாய. எழு பிறப்பத நான் மாழ்கும் என் உயிர் கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. ஏடவிழ் கோதை மாத இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. அயமே துண்டாய் பாதம் அன்பிலேந்தலை மேல் வைத்த செய்யனே வானோர் போற்றும் தேவனே நம சிவாய. ஒன்பது வாயிற்கூட்டே ஒடுங்குயிர் உயும் வண்ணம் ஒன்பொதி மலர்த்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய. Thank you.
செய்வோம் எனும் எழுத்தினுள்ளே ஒளியதாய் விளங்குகின்ற வாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசா வண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டே அறிய வெண்ணீர் பூ. இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று சம்பவம் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த உலகம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் எல்லாம் வல்ல பரம்பொருளான பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் அமிர்த கடத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய சிருஷ்டி பீஜம் என்று சொல்லக்கூடிய ஜீவ வித்துக்களை வெளியிலே ஒரு கொண்டு வந்த தினம் மக நட்சத்திரம். ஆதலால்தான் நமது வழக்கத்திலே மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆளுவார் என்று நமது முன்னோர்கள் கூறுவார்கள். அதன்படி மக நட்சத்திரத்திலே இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருந்த க்ஷேத்திரம். இந்த இறைவனை வழிபட்டால், இறைவியை வழிபட்டால் இந்த மக நட்சத்திரக்காரர்களும் அனைத்து நட்சத்திரத்திலே பிறந்த அனைவரும் இந்த ஆதிகும்பேஸ்வர பெருமானையும் மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையும் வழிபட்டால் அனைத்து நலன்களும் அனைத்து காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் என்பது திண்ணம். மேலும் இந்த க்ஷேத்திரத்திலே மூன்று ராசிக்காரர்களுக்கு உரிய மூர்த்தியாக இந்த க்ஷேத்திரம் விளங்குகிறது. இறைவன் கும்பத்திலே தோன்றியதால் கும்பராசிக்காரர்களுக்கும், இறைவன் வில் அம்பு என்று சொல்லக்கூடிய சாபத்தினாலே கும்பத்தை உடைத்ததால் தனுர்ராசிக்காரர்களுக்கும், இவற்றிலெல்லாம் மேலாக சிம்மராசியிலே இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்திலே இந்த உலகம் உற்பத்தியானதால் சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த க்ஷேத்திரம் ஒரு மிகவும் விசேஷமானதாக ஆலய வரலாறுகள் கூறுகின்றன. இத்திருத்தல வரலாறு அன்னை சீதா பிராட்டியை ராவணேஸ்வரன் அபகரித்து சென்ற பின்னர் பிராட்டியை தேடி ராமலட்சுமணர்கள் தண்டகாரண்யத்தை கடந்து பலகாதம் சென்று கும்பகோணத்தை அடைந்தார்களாம். அங்கு திருக்கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை வணங்கி தாம் அரக்கர்களுடன் போர் செய்யும் பொருட்டு தமக்கு ருத்ராம்சத்தை அளிக்க வேண்டும் என்று ராமபிரான் வேண்டினார். சிவபெருமான் ஸ்ரீ ராமபிரான் கேட்டபடி ராமபிரான் காயத்தில் பிரவேசித்தாராம். ராமபிரான் வேண்டிக் கொண்டதை குடந்தை புராணம் கூறுகிறது. அடியேனன் காயத்துள் நீ அமைய ஆரோகணம் செய், தொடிவர உரலாட் காயோரகணம் என்னும் பேர்வுற்று முடிவில் இத்தலமும் நீயும் முனிவர விளங்கல் வேண்டும். ஆக புண்ணிய நதிகள் ஒன்பதும் எழுந்தருளியிருக்கின்ற திருத்தலமாக அமைந்தருளியிருக்கின்றது அருள்மிகு காசி விசுவநாதர் ஆலயம். பாரத நாட்டின் புனித நதி மாதாக்களை இத்திருத்தலத்திற்கு அழைத்து வந்துள்ள பெருமையை பெறுகின்றார் அருள்மிகு காசி விஸ்வநாதர். நவ கன்னிகைகள் என கூறப்படுகின்ற
நதி மாதாக்களின் தோற்றம் இத்திருக்கோயிலில் அற்புதமாக அமைந்தருளி இருக்கின்றது. கங்கை, யமுனை, நர்மதை, சரஸ்வதி, கோதாவரி, துங்கபத்திரை, கிருஷ்ணா, சரயு முதலியவற்றில் மக்கள் தீர்த்தமாடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர். மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் நதிகள் அவற்றை சுமக்க இயலாமல் சிவபெருமானிடம் முறையிட்டன. பெருமானே, அனைத்து மக்களும் எங்களிடம் வந்து தீர்த்தமாடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டு செல்கின்றனர். அவர்கள் விட்டு செல்லும் பாவங்கள் எங்களை சேருகின்றன. இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட வழி செய்ய வேண்டும். கருணை கொண்ட சிவபெருமான், தீர்த்தங்களே, கவலையை அருங்கள். பாவங்களால் தீண்டப்படாத இரண்டு அமிர்த வாவிகளை யாம் திருக்குடந்தையில் வைத்துள்ளோம். அங்கு சென்று தீர்த்தமாடினால் உங்களுடைய பாவங்கள் விலகிவிடும் என்று திருவருள் புரிந்தருளினார். சிவபெருமான் காசி திருத்தலத்திலிருந்து நவகன்னியர்களை திருக்குடந்தை திருத்தலத்திற்கு அழைத்து வந்து மகாமக திருக்குளத்தில் நீராடச் செய்து அவர்களின் பாவங்களை போக்கி அருளினார். பெருமானும் இங்கு எழுந்தருளி அருள்வாளித்தருளினார். தென்னகத்தின் மண் வளத்தை பொன்வளமாக்கி வருகின்ற பொன்னித்தாயாகிய காவேரி தேவி நவகன்னியரின் மத்தியில் திருக்காட்சி பொழிகிறார். அவரது வலதுபுறத்திலே கங்கை, யமுனை, நர்மதா, சரஸ்வதி, இடதுபுறத்திலே கோதாவரி, துங்கபத்திரை, கிருஷ்ணா, சரயு. இவர்களுள் கங்கையும் சரஸ்வதியும் நான்கு திருக்கரங்களோடு திருவடிவம் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் தெற்கு நோக்கியவாறு தம் எதிரே காணப்படுகின்ற மகாமக திருக்குளத்தை பார்த்த வண்ணம் நிலை பெற்றுள்ளனர். நவகன்னிகைகளின் விக்கிரக வடிவங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக திருநாள் அன்றும் மகாமக திருநாள் அன்றும் மகாமக திருக்குளத்திற்கு எழுந்தருளச் செய்வது வழக்கமாக உள்ளது. நவகன்னியர்களிடம் பிரார்த்தித்துக் கொள்ளும் தாய்மார்களின் வேண்டுகோள்கள் நிறைவேறி வருவதாக நம்பிக்கை இருந்து வருகின்றது. இறைவன் காயாரோகணர், இறைவி விசாலாட்சி, இத்திருக்கோயில் மேல் திசை பார்த்து அமைந்துள்ளது. சிவபெருமான் மேல் திசை நோக்கியும் அம்பிகை தென் திசை நோக்கியும் எழுந்தருளியுள்ளன. திருஞான சம்பந்தப் பெருமான், சேக்கிழார் பெருமான், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியோரின் பாடல் பெற்ற திருத்தலம். தமிழ் முனைவன்றன்னை சமமுரத்தின் பாலேயும் அண்டரோடு அயன்மால் காண ஆதியே நம சிவாய.
நல்ஜனி கண்டத்தானே நதி மதி சடையினானே கொஞ்சு பச்சிளம் பெண் பாகம் கொண்டவா நம சிவாய பண்டுலகளந்த மாலும் பங்கயத்தயந்தேடி கொண்டு சென்றறிய மாதர்பா கமாஷடையில் நீராய் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றையே கண் கூறார் மலு எந்திய குலவன் குடமூக்கின் காணான் நட்டனுடையானை காண காரோணத்தாரே குடமுழுக்கு ஈசா போற்றி கீழ்கோட்டத்தில் கூத்தா போற்றி திருக்குடந்தை காரோணத்தாரே போற்றி ஸ்ரீ சோமேஸ்வர திருவடியே போற்றி போற்றி மங்கை தன்னை மற்றிடப்பாக வைத்தே ஒளிமதி கீற்றை சூடும் முருகனே நம சிவாய அழகிய முருகனுக்கோ ஆறு மாமுகமும் கூர்மை பழகிய வேலும் நீந்த பரமனே நம சிவாய இளமையும் மூப்புமில்லா இறைவனே எம்பிரானே வளமையாம் கருணை மோன வள்ளலே நம சிவாய அரவனே பாதம் தேடி அன்றிருவோரும் காண இறைவனே என்னை காக்கும் ஈசனே நம சிவாய அனந்தலி நின்றாள் போற்றி அருச்சிக்குமடியார் தங்கள் இனந்தனில் என்னை வைப்பாய் ஈசனே நம சிவாய கரியுரியதனை போர்த்து கபாலமும் கையிலேந்தி திரிபுரதகனம் செய்த தேவனே நம சிவாய இப்போது சோமசுந்தரி அம்பிகா சமேத சோமேஸ்வர சுவாமி திருக்கோவிலே இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இத்திருத்தலமானது 12 சிவாலயத்தில் ஒன்று. இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், குரு பகவான், சந்திர பகவான் வழிபட்டு பூஜித்த ஸ்தலமாகும். இத்திருத்தலத்தில் மகர ராசி மகர லக்னகாரர்களுக்கு இந்த கோயிலானது தாயும் தந்தையும் போலே ஆகும். இத்திருத்தலத்தில் குருக்குள்ள பரிகாரம் சந்திரனுக்குள்ள பரிகாரம் செய்வது ரொம்ப ருஜிதமானது. குழை குமிழடங்க கண்ணாள் கோதையை பிரிந்த போது பிழை செய்யும் அதனை காய்ந்த பிஞகா நம சிவாய கூவிழ மருகு தும்பை கொன்றை வெள்ளர் கூமத்தை மேவிய சடை நானே வித்தகா நம சிவாய கங்கையை சடை மேல் வைத்து கௌரியை பாகம் வைத்தல் அங்கனா நீதியோ சொல் ஐயனே நம சிவாய கேசவன் வணங்கி கண்ணா கேழ்கிழர் கஞ்சஞ்சூட்ட ஆசியோடாழிந்த அமலனே நம சிவாய. அதாவது இந்த திருத்தலத்தில் சுவாமியோட பெயர் சிக்கேஸ்வரர், அம்பாள் பேர் தேனார்மொழி. உளிக்கலயம் உளுந்ததாக இது ஐதீகம். இந்த சிவாலயத்திலே
அதனால் இந்த திருத்தலம் சிக்கேஸ்வரர் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த திருத்தலத்தில் வந்து சுவாமியை வழிபட்டு சென்றால் அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சால்வ் ஆகும் என்று கூறுவார்கள். குழந்தை கீழ்கோட்டம் என முத்திரை பெற்றுள்ள பதிகங்கள் அனைத்தும் அப்பர் பெருமானால் பாடப்பெற்றவை. அவை குழந்தை அருள்மிகு நாகேஸ்வரப் பெருமானை குறிப்பதாகும். அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில் புராதன சிறப்பை கொண்டுள்ள திருக்கோயில். கிழக்கு நோக்கியுள்ள உயர்ந்த ராஜகோபுரம், கதிரவன் வழிபட்ட திருத்தலம். கதிரவன் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை வழிபட்டு விஸ்வகர்மாவின் சாபத்தினால் தாம் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றார் என்பது புராண வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 11 நாள் சிவலிங்கத்தின் சிரசு மீதும் 12 நாள் லிங்கத்தின் நடுப்பகுதியிலும் 13 நாள் பாதத்திலும் கதிரவனின் கிரணங்கள் நேரடியாக விழுகின்றன. திருக்கோயிலின் தலவிருட்சம் வில்வம். சிவபெருமான் வேடுவ உருவம் தாங்கி அமுத கும்பத்தை உடைத்தபோது அதில் இருந்த வில்வம் இத்திருத்தலத்தில் விழுந்து ஓர் லிங்கமாக தோற்றமானது. வில்வம் விழுந்த இடம் வில்வவனம் என்ற பெயரை பெற்றது. இறைவனுக்கு அருள்மிகு வில்வவனநாதர், அருள்மிகு நாகேஸ்வரர் என்ற திருநாமங்கள் அமைந்தருளியுள்ளன. இறைவியின் திருநாமம் பிரகன் நாயகி என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு பெரிய நாயகி. திருக்கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் புராதனமான சிங்கக்கிணற்றை காணலாம். இது சிங்க தீர்த்தம் என்று பெயர் பெறுகிறது. முன்புற கோபுர வாயிலை கடந்ததும் இடதுபுறத்தில் உள்ளது நாகத்தீர்த்தம். திருவாதிரை திருநாளில் இத்தீர்த்தத்தில் நீராடினால் பலன் பெறலாம். இத்திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ நடராஜமூர்த்தி, சிவகாமேஸ்வரி இரு விக்கிரக திருவடிவங்களும் குடந்தையின் மற்றைய திருவாலயங்களிலுள்ள அனைத்தையும் விட மிக பெரிய வடிவங்களாகும். இவற்றின் ஒப்பற்ற எழில் வனப்புகளும் தெய்வீக கலை அம்சங்களும் காலத்தால் விலை மதிக்க முடியாதவை. அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயிலில் அருள்மிகு நடராஜப் பெருமானின் தனியான விமான கோவில் காட்சியளிக்கிறது. இது அற்புதமானதோர் கலைப்படைப்பு. இந்த விமான கோவிலின் இரு பக்கங்களிலும் சுமார் 7 உயரத்திற்கு அமைந்திருக்கும் கச்சக்கரங்களையும் 2 வலிய குதிரைகள் அவைகளை இழுத்து கொண்டு
வருவது போலிருக்கும் அமைப்பையும் காண்கின்ற போது, இது தேவலோகத்திலிருந்தே வரப்பட்டிருப்பதை போன்று கருதலாம். கட்சக்கரங்கள் இரண்டிலும் அமைந்துள்ள அற்புதமான சிற்பத்திறமையை போற்றினாலும் போதாது. இதனை பிரபஞ்சத்தின் காலச்சக்கரம் என்று கொள்ளலாம். இச்சக்கரத்தில் அனைத்து ராசிகளும் அமைந்திருக்கின்றன. கோனார்க் என்ற திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற கதிரவன் திருக்கோயிலில் உள்ள சக்கரத்தை விட இது சற்றே உயரமாக காணப்படுகின்றது. இந்த விமான கூடத்திற்கு இருமருங்கிலும் அம்பாரிகளோடு அமைந்த இரண்டு பட்டத்து யானைகளின் மீது இரு வேந்தர்கள் அமர்ந்து பவனி வரும் திருக்கோலமும் ஓர் அற்புத காட்சி. எழில் வனப்புகள், தெய்வீக கலை அம்சங்கள் அனைத்துமே வண்ணத்தில் வாரி இறைத்து எண்ணத்தில் பதிந்து விடுகின்றது. இது ஆதிசேஷன் வழிபட்ட திருத்தலம். நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் நீண்ட காலம் பூமியை தாங்கி, அதனால் ஆதிசேஷனுக்கு தளர்ச்சி ஏற்பட்டது. சோர்வையும் தளர்ச்சியையும் போக்கிக் கொள்ள, புதிய பலம் பெற ஆதிசேஷன் திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார். வையனே, வையம் தாங்க வலியிலேன் ஓலம் என்று கதறினார். அதற்கு சிவபெருமான் கீழே கோட்டம் சென்று நீராடி அங்குள்ள இறைவனை வழிபட்டால் இழந்த வலிமை பெறலாம் என்று அருள்பாலித்தருளினார். ஆதிசேஷன் மகா சிவராத்திரி நாளில் குடந்தைக்கு வந்தார். தீர்த்தத்தில் நீராடினார். இத்திருத்தல சிவபிரானையும் அம்பாளையும் வழிபட்டார். இறைவன் ஆதிசேஷனுக்கு திருக்காட்சி தந்தருளினார். அதுமட்டுமின்றி பூமியை தாங்கும் வலிமையை வரமாக வழங்கினார். ஆதிசேஷன் மூழ்கி எழுந்த தீர்த்தம் நாகதீர்த்தம் எனப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று ஆதிசேஷன் முதல் காலத்தில் கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வரரையும், இரண்டாம் காலத்தில் அருள்மிகு திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரம் அருள்மிகு பாம்புரேஸ்வரரையும், நான்காம் காலத்தில் நாகை அருள்மிகு நாகேஸ்வரரையும் வழிபட்டு பெரும் பேரும் நல்ல உடல் நலமும் பெற்றான். இன்றும் சிவராத்திரி திருநாளில் இந்த முறைப்படி சென்று பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். மன வலிமை, உடல் வலிமை குறைந்திருக்கும் சமயம் இத்திருத்தல இறைவனை வழிபட மனநலம் உடல் நலம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. ஞானப்பால் உண்ட சீகாழி பிள்ளை திருஞான சம்பந்தப் பெருமான் அடியார்கள் புடைசூழ இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்து இறைவனை தரிசித்தார். இதனை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக பாடுகின்றார். வந்தணைந்து திருக்கீழ்கோட்டத்து இருந்த வான் பொருளை சிந்தை மகிழ்வுற வணங்கி திருத்தொண்டன் செல்வார்
அந்தணர்கள் புடை சூழ்ந்து போற்றி செய்ப்ப அவரோடும் கந்தமலர் பொழில் சூழ்ந்த காரோணம் சென்றடைந்தார். கருவறையில் எழுந்தருளியிருக்கின்ற மூலவப் பெருமானுக்கு ஆதிசேஷன் குடையாக அமைந்துள்ளது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. பிரளய காலத்து அமிர்த கும்பத்தோடிருந்த வில்வதளங்கள் சிதறி வீழ்ந்திருந்த இடத்திலே ஏற்பட்டிருந்த சிவலிங்கம் ஓர் அற்புத திருமேனியாகும். ஆதிசேஷன் பூஜித்து வழிபட்டமையால் இத்திருத்தல மூர்த்திக்கு அருள்மிகு நாகேசுவரர் என்ற திருநாமம் நிலைப்பட்டது. இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற அம்பாள் சன்னதியில் அம்பாளை தரிசித்த பின்னரே அங்குள்ள சப்த மாதாக்களையும் தரிசிக்க வேண்டும். சோதியே சமணை மாய்க்க பாலராவா
எனக்காக பரிந்தருள் நம சிவாய. தந்தையும் தாயும் இல்ல தாழுவாய் ஆண் பெண் அல்லாய். இந்திர நயன்மால் போற்றும் இறைவனே நம சிவாய. தாதவிழ் கொன்றை தும்பை சங்கொடுத்தலையும் மோது நம்மனே நம சிவாய. திரிபுரமெரித்த மூர்த்தி தென்னவன் முன்னே முன்னாள். தரிதனை பரியதாக்கு நம்மனே நம சிவாய. தீதிலாவாத ஊர செய்கை கண்டுள மகிழ்ந்த நாதனே பரனே வானோர் அன்பனே நம சிவாய. துணைவனே அன்பர் தங்கள் துன்பரு தருளுமூர்த்தி பணமுலையுமையாழ். தீர்த்த யாத்திரை செய்யும் போது நீரில் நீராடுவதற்கான வழிமுறைகள் என்ன? தீர்த்த யாத்திரை ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் செய்யணும் சொல்லி சம்பிரதாயங்கள் வாயிலாக சாஸ்திரங்கள் வாயிலாக நமக்கு நம்ம பெரியவாள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கா. எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கணும், ஜீவிக்கிற காலத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணணும், என்னென்ன கர்மாக்கள் செய்யணும், என்னென்ன நித்திய கர்மாக்கள் செய்யணும், நித்தியம் செய்யக்கூடியது மெய்மித்திய கர்மாக்கள், விசேஷ நாட்களில் என்ன செய்யணும். நித்திய கர்மான்றது வந்து நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அவளுடைய வம்சாவளியில் அவாவாளுக்கு என்னென்ன வகுத்திருக்கோ அந்த தர்மங்கள் அந்த அனுஷ்டானத்தை நிச்சயமாக பண்ணணும். காலத்தால் எழுந்து பீபதி இட்டுக்கிறதுன்றது வந்து பொது தர்மம். திருச்சின்னம் இட்டுக்கிறதுன்றது வந்து பொது தர்மம். அது எல்லாருக்கும் பொதுவானது, அதை செய்யணும். குளிக்கிறதுன்றது வந்து பொதுவான தர்மம். தூய ஆடைகள், துவைத்த ஆடைகளை உடுத்தணுன்றது வந்து பொதுவான தர்மம். இதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ தர்மங்கள். ஒரு பிராமணனாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணணும். இதே மற்ற வகுப்பினராக இருந்தால் அவளுக்கு என்ன எழுந்து எழுந்து குளித்து பூஜை குளிச்சுட்டு நல்ல வஸ்திரம் முடிச்சுட்டு சுவாமிகிட்ட போய் ரெண்டு புஷ்பத்தை சாத்தி இல்லை கையை கூப்பி கையே கை கரமலர் சொல்லுவா, கைமலர் சொல்லுவா. இந்த ரெண்டு கையும் கூப்பி அப்பா நான் செய்யக்கூடிய காரியங்கள், நான் இன்றைக்கி என்னென்ன செய்கிறோமோ அந்த செயல்கள்லாம் உயர்வாக இருக்கணும். நான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். உலகத்தில் நான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் சகல ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அது மாதிரி செயல்கள்லாம் நான் செய்யணும். எனக்கு கெட்ட சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் வரப்படாது. நான் சௌக்கியமாக இருக்கணும், என் குடும்பத்தை சேர்ந்தவா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணேன். சில மதங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் கேட்கக்கூட வேண்டாம். நம்ம பிரிவாலெலாம் அப்படி வகுத்து இருக்கா, வேண்டத்தக்க தெரிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மாளுக்கறியோனி. எனக்கு எதாவது கொடுக்கணும்னா உன் விருப்பம்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார் நாயன்மார். அப்பேற்பட்ட உயர்ந்த மதம் நம்ம மதம். அந்த மதத்து நெறிகளில் சொல்லும்பொழுது சுவாமிக்கு எல்லாம் தெரியும். என்ன நமக்கு தேவையோ அதை சுவாமி கொடுப்பார் அப்படிலாம் நம்மளுடைய நாயன்மார்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கா. அப்படி சொல்லும் பொழுது மனுஷ வாழ்க்கையில் ஆராதனைகள் சொல்கிற மாதிரி தீர்த்த யாத்திரையை பற்றி சொல்கிறார்.
அந்த தீர்த்த யாத்திரை ஆகப்பட்டது விசேஷமானது. மகாபாரதத்திலேயே இந்த தீர்த்த யாத்திரை வருது. யுத்தம் வந்துடுறது, பரசுராமருக்கு ரெண்டு பேரும் வேணும், கௌரவர்களும் வேணும் பாண்டவர்களும் வேணும், ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாது, எந்த கட்சியிலையும் சேர முடியாது. அப்போ என்ன பண்ணுறார், நான் தீர்த்த யாத்திரை கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த தீர்த்த யாத்திரையை பற்றி வருது. அவர் தென்னகத்துக்கு வரும்பொழுது திருச்செந்தூரில் போய் கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கார். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியும் தரிசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுக்கு குறிப்பு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தீர்த்த யாத்திரைன்றது அவ்வளோ விசேஷமானது. அந்த தீர்த்த யாத்திரையில் ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு போகிறோம், அங்கே போய் ஸ்தானம் பண்ணுறோம், நதியில் இறங்குறோம்னா உடனே அந்த நதியில் இறங்கப்படாது. குளம் இருக்குன்னா குளத்தில் இறங்கப்படாது. அந்த குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஊருக்குரிய தேவதை திருவண்ணாமலைன்னு எடுத்துட்டேன், என்ன அண்ணாமலேஸ்வரன், அண்ணாமலைநாதன், அருணாச்சலேஸ்வரன், அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஜலத்தை கிட்டக்க போய் அந்த ஜலத்தை ரெண்டு சிரசில் புரோஷனம் பண்ணி தெளிச்சுண்டு முடிஞ்சதுன்னா ஒரு ட்ராப் எடுத்து சாப்பிட்டுடலாம். இது பெரியவா நமக்குலாம் சொல்லி வச்ச சூக்ஷம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிக்கிறோம், குளத்துலன்னு இல்லை, கோயம்புத்தூருக்கு போகிறோம் இல்லை மதுரைக்கு போகிறோம், அங்கே பச்சை ஜலத்தில் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுறது, வெந்நீர் கிடைக்கல, உடனே என்ன பண்ணோம், அந்த ஜலத்தை ஒரு ட்ராப் சாப்பிட்ருணும். ஆச்சமணியம்னு சொல்லுவாள், உளுந்து நனையிற அளவுக்கு ஜலம் எந்த வகுப்பினராக இருந்தாலும் செய்யலாம். பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறோம்னு ஏற்பட்டதுன்னா ஒரு ட்ராப் அந்த தண்ணியை குடிச்சிட்டு தலை குளிங்கோ, ஒன்றும் பண்ணாது. அதனால் அந்த குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி, அந்த தீர்த்தத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் அந்த ஜலத்தை முதல்ல தணிச்சுண்டு ஒரு ட்ராப் சாப்பிட்ருணும். சாப்பிட்டுட்டு அந்த தேவதையை நினச்சி நம்ம பெரியவாள்லாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தில் முதல்ல காலை வைக்கணும். காலை வச்சு அமிழ்ந்து இடுப்பு வரைக்கும் ஜலத்தில் வந்து நின்று ஸ்தானம் பண்ணலாம். ஸ்தானம் பண்ணும் பொழுது இந்த இயற்கை உபாதைகள்லாம் அந்த ஜலத்தில் கழிக்கப்படாது, ஏன்னா அது பாபம். நதி தீரமாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், அல்லது மடுவாக இருக்கட்டும், அதில் தேவதைகள்லாம் இருக்குது. ஓடுகின்ற தீர்த்தம்னா அதில் தேவதைகள்லாம் இருக்குது. அதனால் இயற்கையான உபாதைகள்லாம் அந்த ஜலத்தில் போய் நம்ம கழிக்கப்படாது. ஸ்தானம் பண்ணுறச்சே அது மகா பாபம். அதனால் வஸ்திரம் இல்லாமல் ஸ்தானம் பண்ணப்படாது. ஜலத்தில் இறங்கி குளிக்கிறோன்னு சொல்லி சொன்னோன்னா வஸ்திரம் இருக்கணும். வஸ்திரம் இல்லாமல் ஸ்தானம் பண்ணோன்னா அந்த தீர்த்தத்துடைய தேவதையே நம்மளை சபிச்சிடும். அதனால் தீர்த்தம் ஸ்தானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் விசேஷமான நதி தீரங்களில் ஸ்நானம் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸ்நானம் பண்ணி முடிக்கிறோம், உடனே குனிஞ்சி கீழேந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா அந்த மண்ணை எடுத்து கரையில் போடணும். இது பெரியவாள்லாம் வகுத்திருக்கா. இப்படி தீர்த்த யாத்திரை தீர்த்தில் போய் ஸ்நானம் பண்ணும் பொழுது இந்த முறையெல்லாம் கடைபிடிக்கணும். குளிச்சிட்டோம், குளித்து முடிச்சுட்டு கரை ஏற போகிறோம்னா கை நிறைய ஜலத்தை எடுத்து இப்போ நதிகளில் குளிக்கிறோம்னா நமக்கு திசை தெரியாது. நதி எந்த பக்கத்துலேருந்து வருது எந்த பக்கத்துலேருந்து போகிறதுன்னு தெரியாது. அதனால் அந்த நதி எந்த பக்கத்துலேருந்து வருதோ அதை கிழக்கு திசையாக பாவனை பண்ணிட்டு கை நிறைய ஜலத்தை எடுத்து சுவாமி பெயரை சொல்லி அந்த ஜலத்தை அந்த ஜலத்தில் விட்டுருந்தோம். முடிஞ்சவ நர்மதா தீரம், கோதாவரி தீரம், கங்கை இங்கெல்லாம் போய் ஸ்தானம் பண்ணோன்னா நம்மளுடைய பெரியவாக்கள்லாம் பெரியவாள்லாம் நினச்சி நம்ம பித்தருக்கள் பித்ரு தேவதைகள்லாம் நினச்சி அர்க்கியம் கொடுக்கலாம், காயத்ரி சொல்லி அர்க்கியம் விடலாம், நம்மளுடைய இஷ்ட தேவதைகள் குலதெய்வதைகள் பெயரை சொல்லி அந்த ஜலத்தை விடலாம். ரெண்டு கையால் உண்டு. என்றைக்குமே அர்க்கியம் கொடுக்கும்பொழுது ரெண்டு கை நிறைய கொடுக்கணும்.
மாதிரி சமர்ப்பணம் பண்ணிட்டு கரையேறலாம். அதனால் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுது இந்த முறையெல்லாம் அவசியம் கடைபிடிக்கணும். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.